ஹே காய்ஸ், நான் வினித் ரவீன் பிளாக்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து உங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து நான் ஜென்ரலாக மார்னிங் வந்து வீசா ப்ராசஸ் பற்றிலாம் கண்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தேன், ஷெங்கன் வீசா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த வீசா எடுத்தோன்னா வந்து ஒரு வீசா வச்சுட்டு 27 கண்ட்ரி நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியுமா யூரோப்பில். ஸோ அந்த விஷயம் எனக்கு பார்த்தோன்னே செம பிரமிப்பாக இருந்துச்சு. சரி, இந்த விஷயத்தை பற்றி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி அந்த வீசா என்னது, அது எப்படி அப்ளை பண்ணலாம், அது எப்படி கிடைக்கும், எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கெலாம் போகலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஷெங்கான்னா என்ன அப்படின்ட்டு வந்து ஆக்சுவலாக நான் கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னான்னு தெரியல. ஒரே நிமிஷம் இருக்கு, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஸோ வந்து ஷெங்கன் ஷெங்கான் இல்லை ஷெங்கன். ஸோ வந்து ஷெங்கன்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். யூரோப்பில் இருக்க ஒரு 27 கண்ட்ரீஸை சேர்த்து ஒரு ஃப்ரீ பார்டர் ஏரியாவாக வந்து கன்சிடர் பண்ணுறது தான் ஷெங்கன் சொல்கிறாங்க. ஸோ அந்த பிளேஸ்க்கு நம்மளுக்கு கொடுக்குற ஒரு வீசா தான் ஷெங்கன் வீசா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது இந்தியன்ஸ்க்கு ஈஸியாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டால், நம்ம ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸை சூப்பராக கரெக்டாக பர்ஃபெக்டாக சப்மிட் பண்ணனா நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். 90 டேஸ்லேருந்து 180 டேஸ் வரைக்கும் அந்த வீசாவோட வேலிடிட்டி இருக்கும். ஸோ இது வந்து டூரிஸ்ட்டுக்கு தான் அப்ளிகபிள். ஸோ நீங்கள் வந்து அந்த கண்ட்ரீஸில் படிக்க போகிறீங்கன்னா ஷெங்கன் வீசாலேயே வந்து 4 types ஆஃப் வீசா இருக்குது. டிரான்சிட் வீசா, அப்புறம் ஷார்ட் அரைவல் அண்ட் டிரான்சிட் வீசா, அதுக்கப்புறம் வந்து டூரிஸ்ட் வீசா, அதாவது நம்மளை மாதிரி ட்ரிப்புக்கு போகிறவங்க, அது இல்லாமல் வந்து லாங் டேர்மாக படிக்க போகிறோம், இல்லை ஒர்க் பண்ண போகிறோம், பிஸ்னஸ்க்காக வரோம், அதுக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் வீசா இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஷெங்கன் வீசா. ஸோ இதை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெக்குயர்டுன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளோட பாஸ்போர்ட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 மாதமாச்சு வேலிடிட்டி இருக்கணும் எக்ஸ்பைரி டேட்லேருந்து. இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். தென் 2 passport size photo வேணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த கண்ட்ரிக்கு விசிட் பண்ணும்போது ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும். ஸோ வந்து ட்ராவல் இன்சூரன்ஸ் எவ்வளோக்கு கவர் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 30,000 euros வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி ஒரு ட்ராவல் இன்சூரன்ஸ் எதில் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட அக்காமடேஷன் எல்லாமே வந்து ப்ராப்பராக புக் பண்ணி அந்த புக்கிங்ஸோட ப்ரிண்ட் அவுட் எல்லாமே நீங்கள் அதாவது ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக சப்மிட் பண்ணிங்கன்னா கூட ஓகே. தென் வந்து நம்மளோட கம்ப்ளீட் ஐட்டனரி. ஸோ எந்தெந்த பிளேஸில் எவ்வளோ நாள் வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிறோம், எந்த பிளேஸ்லேருந்து எந்த பிளேஸ்க்கு போக போகிறோம் அப்படின்ற பக்கா கம்ப்ளீட் ஐட்டனரி நம்மக்கிட்ட இருக்கணும். தென் வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ். ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே போகிறதுக்கு புக் பண்ணுறவங்க ரிட்டர்ன் வந்து ப்ராப்பர் பிளான் இல்லாதனால எங்கேருந்து வருவோம் தெரியாதனால வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் நீங்கள் பர்ஃபெக்டாக உங்களோட பிளானிங்ஸை பண்ணிவிட்டு இந்த 26 கண்ட்ரியில் நீங்கள் எந்தெந்த கண்ட்ரி போகிறீங்களோ அந்தந்த கண்ட்ரிக்கு லைக் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து நம்ம ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணியிருந்தால் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், கடைசி 3 மாதத்தோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட பர்பஸ் ஆஃப் விசிட் எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு டூரிஸ்ட்னா நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அங்கேருந்து ஒரு லீவ் லெட்டர் மாதிரி ஒன்று வாங்கணும். ஏன்னா வந்து நம்ம அந்த கண்ட்ரிக்கு வந்து டூரிஸ்ட் விசா வாங்கிட்டு உள்ளே வந்து போய் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக அவங்க வந்து அதை கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களோட லாஸ்ட் 2 இயர்ஸோட ITR அதாவது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க. தென் சொன்ன மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட், கடைசி 3 மாதத்தோட பேங்க் ஸ்டேட்மெண்ட். அவங்க அதாவது நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா வந்து உங்களோட பிஸ்னஸ் லைசன்ஸ் கேட்பாங்க. தென் அதே மாதிரி உங்களோட லாஸ்ட் 3 மந்த்ஸோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் அண்ட் வந்து உங்களோட 2 இயர்ஸோட ITR கேட்பாங்க. ஸ்டூடெண்ட்டாக போகிறீங்கன்னா உங்கள் காலேஜிலேருந்து நீங்கள் NOC அதாவது NOC சர்டிஃபிகேட் தெரியும் உங்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அது வாங்கிட்டு உங்கள் காலேஜோ உங்கள் யூனிவர்சிட்டியிலேருந்தோ வாங்கிட்டு போனீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டும் நம்மளுக்கு ஈஸியாக கிளியர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வீசா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நான் ஜஸ்ட்டு ஓரலாக தான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியலனா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். இல்லைனா வந்து DM பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ரொம்ப சிம்பிள் தான்.
ஷெங்கன் விசா அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் போய் போட்டிங்கன்னா ஒரு ஃபார்ம் வரும். அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதில் என்னெல்லாம் கேட்குறாங்களோ அது எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணி உங்களோட சிக்னேச்சர் போட்டு அதை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. தென் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இப்போ நான் சொன்னோம் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் அது கூட அட்டாச் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் வந்து அவங்களோட வெப்சைட்டில் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் ஸ்கெடியூல்ஸ் வரும். ஸோ எந்த ஸ்கெடியூலில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக போயிட்டு எம்பசியில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். இது முடிஞ்சதுக்கப்புறம் ஆக்சுவலாக பிஃபோர் கோவிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்லேயே நம்மளுக்கு வந்து வீசா கிடச்சிரும். ஸோ ஆஃப்டர் கோவிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 டேஸ்லேருந்து 30 டேஸ் வரைக்கும் டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இன்டர்நெட்டில். நீங்கள் வந்து ஒரு 2 மந்த்ஸ் பிஃபோரே இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஈஸியாக வீசா கிடச்சிருச்சுன்னா சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி வந்து இந்த என்ட்ரியா இல்லை எந்த கண்ட்ரிக்கு வந்து இந்த விசாவை நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்து எந்த கண்ட்ரியில் அதிக நாள் ஸ்டே பண்ண போகிறீங்களோ அந்த கண்ட்ரியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா எந்த கண்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் போகிறீங்களோ அந்த கண்ட்ரியை நீங்கள் சூஸ் பண்ணி இந்த விசாவை அப்ளை பண்ணிங்கன்னா, ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் போகிற கண்ட்ரியில் ஒன்ஸ் என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணாலுமே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஒரு ஸ்டாம்ப் வாங்கிட்டோன்னா அதுக்கப்புறம் எக்ஸிட்டுக்கு மட்டும்தான் நம்ம ஸ்டாம்ப் வாங்க போகிறோம். ஸோ அது ஒரு ப்ராசஸ். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் எந்த கண்ட்ரியில் அதிக நாள் ஸ்டே பண்ண போகிறீங்களோ அந்த கண்ட்ரியை நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக கிடைக்கும் நம்மளுக்கு, ஈஸியாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த விசா வந்து நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நம்ம ஊர் காசுக்கு 8,000 to 10,000 செலவாகும். ஸோ இதனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாஸ்போர்ட்டில் வந்து ஒரே ஒரு ஸ்டாம்ப் குத்துனா போதும் 26 கண்ட்ரிக்கு நம்ம ட்ராவல் 27 கண்ட்ரிக்கு நம்ம ட்ராவல் பண்ணலாம். அண்ட் அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் தனித்தனியாக விசா எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய செலவாகும். ஸோ இதை வச்சு நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 10,000 நம்ம வந்து 27 கண்ட்ரிஸ்க்கு வந்து ஈஸியாக விசா எடுத்துகிட்ருக்கோம். அதே மாதிரி இது வந்து மல்டிபிள் டைம்ஸ் நம்ம வந்து போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த 180 டேஸ் நம்மளுக்கு டைமு. ஸோ வந்துட்டு போயிட்டு திரும்ப வேணால் நீங்கள் இன்னொரு விசா ப்ராசஸ் லைக் அதாவது இது 180 டேஸ் வந்து தான் வேலிட், மல்டிபிள் எக்ஸிட் என்ட்ரி கிடையாது. ஸோ நம்ம திரும்பி வரணும்னா திரும்பியும் விசா அப்ளை பண்ணி நம்ம திரும்பியும் இந்த கண்ட்ரிஸ்க்கு வந்து விசிட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நம்ம ஒரு கண்ட்ரிக்கு போனோம்னா நம்மக்கிட்ட நம்மளோட பேங்க் பேலன்ஸில் வந்து நிறைய காசு இருக்கணும், காசு இருந்தால் தான் நம்மளால் போக முடியும், லைக் வந்து இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஷெங்கன் விசாவை பொறுத்த வரைக்கும் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்மளோட செலவுக்கு 65 யூரோஸ் ஒரே ஒரு நிமிஷம் ஒரு நாளைக்கு வந்து உங்கள் கையில் வந்து 50 யூரோஸ் கணக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 10 நாள் இருக்க போகிறீங்கன்னா 50 × 10 500 யூரோஸ் இருக்கணும். ப்ளஸ் வந்து நம்மளோட செலவுக்கு போக ஒரு 120 யூரோஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும். அப்படி கணக்கு பண்ணால் ஒரு 10 நாளைக்கு நீங்கள் போகிறீங்கன்னா உங்ககிட்ட ஒரு 650 இருந்துச்சுனாலே 650 யூரோஸ் இருந்துச்சுனாலே நீங்கள் வந்து ஒரு 10 நாள் ட்ரிப் பண்ணலாம். ஸோ நீங்கள் எத்தனை நாள் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த விஷயம் வந்து ஷெங்கன் விசான்ற விஷயம் வந்து நான் இன்றைக்கி தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் தான் நினச்சேன் தவிர இது ஒரு பெரிய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் இன்றைக்கி புதுசாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னு கமெண்ட் பண்ணுறது ஏதாவது ஒரு தம்ஸ்அப் கொடுங்க. ஸோ அப்கமிங் ட்ராவல் பிளாக்ஸ் எல்லாமே பிளான் போயிட்டுருக்கு. ஸோ வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஒரு அப்டேட் வீடியோ வரும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் விசா ப்ராசஸ் பற்றிலாம் வீடியோஸ் போடலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் எல்லாருக்கும். லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ வந்து அதையும் பண்ணிவிடுங்க. இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம். அந்த லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்ல மறந்துட்டேன், எடிட்டில் இருக்கும்போது தான் ஞாபகம் வச்சு இது சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், பை. நவீன் வ்ளாக்ஸின் பயணம் தொடரும். நன்றி.